ஒடிசாவில் வினோதம் தேர்வு வைத்து வேட்பாளர்களை தேர்வு செய்த வாக்காளர்கள். பொதுவாக மாணவர்களுக்கு நீட் போன்ற நுழைவு தேர்வு வைத்து கல்லூரிகளில் சேர்க்கை நடத்தப்படுகிறது. இதே போல அரசியல்வாதிகளுக்கும் தேர்வு வைத்து தேர்தலில் போட்டியிட செய்ய வேண்டும் என அடிக்கடி கூறப்படுவதுண்டு. இதை மெய்ப்பித்து காட்டியுள்ளனர் ஒடிசா மக்கள். ஒடிசாவில் பழங்குடியின மக்கள் அதிகம் வசிக்கும் சுந்தர்கர் மாவட்டத்தில் மலுபாடா கிராமம் உள்ளது. இதன் கீழ் உள்ள குத்ரா பஞ்சாயத்துக்கு வரும் 18ஆம் தேதி கிராம பஞ்சாயத்து தேர்தல் நடக்கிறது. இங்கு மொத்தம் 9 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இவர்கள் அந்த பதவிக்கு தகுதியானவர்கள்தானா என்பதை பரிசோதிக்க அவர்களுக்கு வாய்மொழி மற்றும் எழுத்து தேர்வு நடத்த கிராம மக்கள் முடிவு செய்தனர். இதுகுறித்து தெரிவித்ததும் 9 பேரில் 8 பேர் தேர்வு எழுத சம்மதித்தனர். ஒருவர் கலன்றுவிட்டார். அவர்களுக்கு பள்ளியில் வைத்து தேர்வு நடத்தப்பட்டது. இதில் அவர்களுக்கு 7 கேள்விகள் கேட்கப்பட்டன. பதிலளிக்க 30 நிமிடம் கொடுக்கப்பட்டது. முதல் 15 நிமிடத்தில் கேள்விகளுக்கு வாய்மொழியாக பதில் கூற வேண்டும். அடுத்த 15 நிமிடங்களில் அதே கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வேட்பாளர்கள் தேர்வு எழுதினர். 8 மணி வரை தேர்வு நடந்தது. தேர்வு முடிவு வரும் 17ஆம் தேதி வெளியாகிறது. இதுகுறித்து கிராம மக்கள் கூறுகையில், நீங்கள் வெற்றி பெற்றால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு என்ன திட்டங்களை செய்வீர்கள், அரசியலில் நுழைவதற்கு நீங்கள் செய்த சமூக சேவைகள் என்னென்ன என்பது போன்ற கேள்விகள் வேட்பாளர்களிடம் கேட்கப்பட்டன என்றனர். ஒடிசா மக்கள் விழித்துக் கொண்டதைப் போல அனைத்து மாநில மக்களும் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கவலையாக உள்ளது.